வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கீதா அக்கா பேசுகிறேன். கதைக்கு வரலாமா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதைக்கு பேர் வந்திடுவேன் அரியண்ணா. அந்த அடர்ந்த காடில் ஒரு பெரிய குகைக்குள்ளே ஒரு மான் கூட்டம் வாழ்ந்து வந்தது. தினமும் அந்த கூட்டம் மலையழிவாரத்துக்கு சென்று மேய்ந்து வரும். அந்த கூட்டத்தில் இரண்டு குட்டி மான்கள் இருந்தன, உத்தவ் கோபால். உத்தவ் புத்திசாலியான மான், எல்லாரும் உத்தவை புகழ்வாங்க. இது கோபாலுக்கு பிடிக்காது. ஏன் எல்லாரும் உத்தவை மட்டும் புகழ்கிறாங்க என்று நினச்சி நினச்சி அது பொறாமையாக மாறிடுச்சு. ஒரு நாளைக்கு பொறாமையாக இருந்த கோபால் ஒரு திட்டம் தீட்டினான். டே உத்தவ், உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மலைக்கு மேலே இருக்கும் புற்கள் பச்சை பசேல்னு இருக்கும்னு என் தாத்தா சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம கூட்டம் மேலே போகிறதுக்கு ரொம்ப பயப்படும். நம்ம வேணா மேலே போயிட்டு வரலாமா என்று கேட்டான். அப்படிங்கிற சரிவா என்று கூறினான் உத்தவ். நீ புத்திசாலியான மான் என்று கேள்விப்பட்டேன், தனியாக போக தைரியம் இல்லையா என்று நக்கலாக கேட்டான் கோபால். குழப்பத்தில் உத்தவ் சரி நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி கிளம்பினான். மலை ஏற ஆரம்பித்த உடனே ஒரு நரி உத்தவை பார்த்துச்சு. ஆஹா, இன்னியோட காலை உணவுக்கு கவலையே இல்லை என்று நினைத்த நரி மானான உத்தவை பிடிக்க வந்தது. நரியை பார்த்த உடனே உத்தவுக்கு கோபாலோட வஞ்சகம் புரிஞ்சிச்சு. நரியண்ணா, நான் மலை மேல் இருக்கும் பசும் புற்களை சாப்பிட ஆசையாக வந்திருக்கேன். நான் அப்புற்களை சாப்பிட்டு விட்டு உங்களுக்கு உணவாகுகிறேன் என்று புத்திசாலியான உத்தவ் கெஞ்சியது. நரி யோசித்தது, அந்த புற்களை சாப்பிட்டால் மான் இன்னும் கொழு கொழுவென ஆகிவிடும். ஆஹா, ஆனா தப்பித்தால்? சரி சரி, சாப்பிட்டு மாலைக்குள் இங்கே வந்துவிடு. தப்பிக்க மட்டும் நினைக்காதே, கீழே வரத்துக்கு இது ஒரே பாதை, அதனால்தான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். வந்திடுவேன் நரியண்ணா என்று கூறி கிடுகிடுன்னு மேலே ஏறினான் உத்தவ். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் உத்தவ் சிங்கத்துக்கிட்ட சிக்கினான். நரிக்கிட்ட பாடின அதே பாட்டை சிங்கத்துக்கிட்டையும் பாடினான். அரசே, என் கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றாமல் வேற யாரு நிறைவேற்றுவாங்க என்று கேட்டான். நரிக்கு வந்த அதே யோசனை சிங்கத்திற்கும் வந்தது. கடைசியில் சிங்கமும் உத்தவை அனுப்பி வைத்தது. கூடிய சீக்கிரம் உத்தவ் மலைக்கு மேல் சென்று விட்டான். பரவாயில்ல, கோபாலன் வஞ்சகத்திலையும் ஒரு நன்மை இருக்கிறது. இங்கே இருக்கும் புற்கள் நிஜமாகவே பச்சை பசைகளாக உள்ளன. ஆனால் உத்தவ் அப்புற்களை சாப்பிடவில்லை. ஓன்னு அழ ஆரம்பித்தான். பக்கத்தில் இருக்கும் சில பறவைகள் என்ன ஆயிற்றுன்னு கேட்டன. நடந்ததெல்லாம் திக்கிக் கொண்டே சொன்னான் உத்தவ். அந்த பறவைகள் கழுகு ராஜா கிட்ட இவற்றை கூறின. உடனே கழுகு ராஜா, நீ எங்களோடவே இருக்கலாம் என்று சொன்னது. ஆனா நான் உங்களோட இருந்தால் சிங்கமும் நரியும் என்னை தேடி இங்கேயே வருவார்கள். அது எனக்கு மட்டும் ஆபத்தல்ல, உங்களுக்கும் தான் என்று கவலையோடு கூறினான் உத்தவ். அப்பொழுது கழுகரசனின் மந்திரி மரங்கொத்தி வந்தது. அரசே, உங்கள் மந்திரி மனசு வச்சா என்னை காப்பாற்றலாம் என்று சந்தோஷமாக சொன்னான் உத்தவ். நான் என்ன செய்யணும் என்று ஆர்வமாக கேட்டது மரங்கொத்தி. உத்தவ் சொல்லியபடி மரங்கொத்தி கீழே கடந்த ஒரு மரத்திற்கு நடுவில் ஓட்டை போட்டது. உத்தவ் அம்மரத்தில் ஒளிந்து கொண்டான். அதற்கு பிறகு பறவைகள் எல்லோரும் சேர்ந்து அம்மரத்தை கீழே உருட்டி விட்டனர். சில பறவைகள் பயப்படுவது போல் அலறினர்.
பறவைகள் கத்துவதை கேட்டு சிங்கம் உஷாரானது. கீழே உருண்டு வருகிற அந்த மரத்தை பார்த்து, இது என்ன பெரிய மிருகம் என்று நினைத்து தலை தெறிக்க ஓடியது. கீழே வர வர நரியும் அம்மரத்தை பார்த்தது. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதனால் நரி ஒரு பாறாங்கல்லை மரம் உருண்டு வரும் பாதைக்கு நடுவில் வைத்துவிட்டு அது இன்னொரு பாறாங்கல்லுக்கு பின்னாடி ஒழிந்து கொண்டது. அந்த மரம் அப்பாறாங்கல்லில் பட்டு இரண்டு துண்டுகளாக உடைந்தது. உள்ளே ஒழிந்து கொண்டிருந்த உத்தவ் வெளியே குதித்தான். நரிக்கு பயங்கர கோபம். என்னையே ஏமாத்த பார்க்கறியா என்று கத்தியது. நரியண்ணா, நான் சொல்றத கேளுங்க. உங்க உயிருக்கு பெரிய ஆபத்து. என்னை ஒரு சிங்கம் சாப்பிட வந்தது. அதற்கிட்டேந்து தப்பிக்கிறதுக்காக நான் இந்த மரத்தில் ஒழிந்து கொண்டேன். ஆனால் அது என்னை மோப்ப சக்தியால் கண்டுபிடித்து விட்டது. நான் உடனே நரியண்ணா என்று கத்தினேன். சிங்கம் உடனே சொன்னது, ஓஹோ, நரி உன்னை சாப்பிடுறதுக்காக தான் ஒளிந்து கொண்டிருக்கா. நான் அவனையும் வச்சுக்கிறேன் என்று கூறி வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது பார்த்து ஓடிக்கொண்டிருக்கும் சிங்கம் பாவம் சாக்கடைக்குள் சிக்கிக்கொண்டு கர்ஜித்தது. அது மலை பூரா எதிரொலிச்சது. கவலைப்படாதீர்கள் நரியண்ணா, அங்கே தெரியும் குகைக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள். அதோட வாயை தோ இதே பாறாங்கல்லை வைத்து மூடுகிறேன் என்று சொன்னான் உத்தவ். ஆனால் ஒன்று, நீயும் என் கூட வா, நரி கட்டளையிட்டது. ஐயோ நரியண்ணா, இப்படி ஒரு வடிகட்டின முட்டாளாக இருக்கீங்களே. சிங்கம் என்னை எப்படி கண்டுபிடித்தது? அதன் மூப்ப சக்தியால் தானே. நான் உங்களோட இருந்தால் உங்களையும் கண்டுபிடித்து நாம் இருவரையும் கொன்றுவிடும் அப்படின்னு புத்தி சொன்னான் நம்ம உத்தவ். கடைசியில் நரி ஒத்துக்கொண்டு அந்த குகைக்குள் குதித்தது. உத்தவும் பாறாங்கல்லை வைத்து குகையின் வாயை மூடினான். எப்போ வருவ? நரி கேட்டதற்கு உத்தவ், அமாவாசை அன்னைக்கு சரியாக சந்திரன் உதயமாகும் போது நான் வந்துவிடுவேன் நரியண்ணா என்று உறுதியளித்து தன் கூட்டத்துடன் சேர்ந்தது அந்த புத்திசாலி மான். கதை உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புற. உங்க நண்பர்கள் கிட்டையும் இதை பகிர்ந்துக்கோங்க. அடுத்த கதையோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.